மத்தியில் பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல்வேறு அரசு நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ரயில்வேயை ரயில் பெட்டிகளையும் தனியாரிடம் கொடுப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏலம் போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் வங்கிகளை இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தபால் துறையில் இருக்கிற பல்வேறு இலாக்காக்களை கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மத்திய அரசு இலாக்காக்களை மூடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மூடல்களை எதிர்த்து தனியார் மயத்தை எதிர்த்து மத்திய அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக 56J என்று கட்டாய ஓய்வூதிய திட்டத்தையும் 48(1) என்று கட்டாய பென்ஷன் திட்டத்தையும் கொண்டு வந்து எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்களை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி நாடு முழுவதும் இருக்கிற மத்திய அரசு ஊழியர்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் இன்று ஆர்ப்பாட்டங்களையும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மத்திய அரசாங்கம் எங்களுடைய கோபங்களை புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நடக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மாபெரும் வேலைநிறுத்தத்துக்கு கருத்தால் கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டி ஒரு வேலைநிறுத்தத்துக்கு தயாராவது தவிர வேறு வழி இல்லை. FR 56J என்பது மத்திய அரசு ஊழியரின் நடத்தை விதி. அந்த நடத்தை விதியின்படி நோட்டீஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறது. நான் தவறு செய்தால் வீட்டுக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறார். அதற்கு பெயரே கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், கட்டாய ஓய்வு சொல்கிறேன், கட்டாய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயர். அந்த சட்டத்திலே என்ன இருக்குன்னா 30 வருடம் பணி முடித்தவர்கள், 50 வயதுக்கு மேல் பணிபுரிகிறவர்கள், இவர்கள் தவறு செய்தால் அனுப்பலாம். நான் தவறே செய்யவில்லை என்றால் அனுப்ப முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தவறு செய்யாமல் இருந்தாலும் கூட அனுப்பலாம். எப்படின்னா இவரால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கெட்டுவிட்டது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அதை அனுப்புகிற அதிகாரி அவர் நினைத்து விட்டால், இஃப் இஸ் சாட்டிஸ்ஃபைடு வித், அவர் அதை திருப்தியாக அடைந்து விட்டால் என்னை வீட்டுக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறது. இது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு. வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் அவனை எதிர்த்து போராடக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த சட்டத்தை இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து தான் நாடு முழுவதும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எம் துரைப்பாண்டியன், பொதுச் செயலாளர், மத்திய அரசு ஊழியர் மகாசம்மேளனம், தமிழ்நாடு. Oppose the anti-government employees attitude of the government. We oppose the unilateral freezing of all our benefits like DA. We oppose.